தண்ணி வந்து நம்ம இது மேல ஊத்துனாலும் ஒண்ணுமே ஆகாது, அடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது, பெண்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. வீட்டில் மேலே இந்த லாஃப்ட்டு, அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. ஸோ இந்த லாஃப்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சுங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. தீயெல்லாம் கொளுத்தி வச்சு காமிச்சோம், நெருப்பு வச்சு காமிச்சோம். ஜி, இப்போ இதுக்கு வந்து வாரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறீங்க? 5 வருஷம் கேரண்டடாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து உடனே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உள்ள அளவு எடுத்துட்டாங்க, அளவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுக்கு ஏசி கூலிங் சீக்கிரமாக வந்து. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியல் வேலை பார்க்குறதுக்காக இன்னைக்கு வந்து ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அப்புறம் வந்து ரீல்ஸும் போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ சேவ் அவங்களையே கூப்பிட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மேலே இந்த லாஃப்ட்டு, அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வீடு கசகசகசன்னு இருக்குது, பட் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அப்புறம் மேலே பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. ஸோ இந்த லாஃப்ட்டையுமே க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த 3 இடத்தையுமே இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 2 டேஸ் டைம் கேட்டாங்க, முடிஞ்சளவுக்கு 1 டேயில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 1 டேயில் முடித்தாலும் சந்தோஷம்தான். ஸோ இந்த 3 வேலையும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போது ப்ராசஸ் பண்ணி நடக்க போகுது. ஸோ மெட்டீரியல்லாம் வெளியே வச்சுருக்காங்க, வாங்க காமிக்கிறேன். டோர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு வந்து டோ எல்லாமே செய்வாங்க. வேலையுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அதில் பார்த்திங்கன்னா வந்து பாலிவுட் யூபிவிசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவருங்க மேட் இன் இந்தியா. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அப்படியே வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்பு எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து உடனே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ சார்ஜ் ஆச்சு எல்லாமே நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக மட்டும் வீடியோ பார்த்துட்டே இருங்க. டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி நிறைய ஆர்டர் வந்திருக்கு உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்ருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. ஸோ கூப்பிட்டு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கொயர் ஃபிட் பார்த்திங்கன்னா வந்து 300 ரூபான்னு நம்ம சொல்லியிருந்தோம். 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸுன்றனால நானும் கூப்பிட்டுட்டேன். ஏன்னா ரெட்டு கம்மியாக இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு பண்ணிடலான்னு கூப்பிட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வேலை நடக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள அளவு எடுத்துட்டாங்க, அளவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிளேடு மாதிரி வச்சுருக்காங்க, அதை வச்சு அழகாக அப்படியே வந்து ஃபினிஷிங்காக எடுக்கிறாங்க மெயினாக. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இவங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு ஒரு வீடியோலாம் போட்டிருப்போம். சேம் சின்ன கேப்பு கூட இல்லாமல் ஃபினிஷிங்காக நல்லா பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே இப்போ கிளாம்ப் எடுத்துருக்காங்க. அந்த கிளாம்பில் வந்து அடுத்து ஃப்ரேம் அடித்து இந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அடுத்த வேலை. இப்போ கூட மழை பெஞ்சிச்சு, மழையிலலாம் நினையுது, ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. மெட்டீரியல் நல்லா இருக்குங்க, ஆனால் நல்லா வந்து ஒரு திக்காக இருக்குது, வெயிட் இருக்குது மெட்டீரியல். ஸோ நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ யார் மேலே அடித்தாச்சும் அவ்வளோதான், மண்டை உடஞ்சிரும் அவ்வளோ, அந்தளவுக்கு வெயிட்டாகவே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்லேயே இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து இது யூபிவிசி, நல்ல ஒரு பிராண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டியுமே இருக்குது, நல்லா வாரண்டி கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்துருக்குறாங்க. அதுதான் வேணும் சரிங்களா. ஸோ இப்போது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணட்டும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நம்ம சார் தான் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஃபைனலாக எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சுங்க, பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நான் பிஃபோர் வீடியோ போடுறேன், கச கச கசன்னு இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஒரு சம மேட்டர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த எட்ஜில் வந்து டோர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுறோம். அப்படியே இதை ஓப்பன் பண்ணால் இப்படி ஒய்டாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த கார்னரை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஜி, இப்போ இதுக்கு வந்து வாரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறீங்க? 5 வருஷம் கேரண்டடாக கொடுத்துடலாம்ச்சு, கொடுத்துடலாம். ஆனால் மினிமம் 10 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ண தானே போகிறீங்க? கண்டிப்பாக. அப்படி நம்ம வந்து மிஸ் பண்ண போகிறது கண்டிப்பாக. ஏன்னா இவர் ரேட்டு கம்மியாக கொடுத்தாருன்ட்டு கூப்பிட்டுட்டேன் நான். ஜி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குமே எனக்கு ஒன்று போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. உட்டன் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, பட் இது உட்டு கிடையாது. இது பேர் என்னச்சு? யூபிவிசி பாலிவுட் பிராண்டு. பாலிவுட் பிராண்டாக தாங்க போடுறாங்க. ரெண்டாவது பிராண்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீயெல்லாம் கொளுத்தி வச்சு காமிச்சோம், நெருப்பு வச்சு காமிச்சோம், அப்புறம் வந்து அது சைட் போட்டோம், இப்போ உங்கள் சைட்டே பண்ணிட்டோம். ஆமாம் ஆமாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதேமாதிரி உள்ளேயும் வந்து பண்ணியிருக்காங்க. ம், பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமு பெட்ரூமில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து இருக்கிற ஹைட் அப்படியே தெரியாது. இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கச கசன்னு இருக்கா.
க்ளோஸ் பண்ணிட்டா நீட்டாக இருக்குது. வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னாலும் வீடை பார்க்கும்போது நல்லா ப்ரீமியமாக தெரியும். அதேமாதிரி உள்ளே என்ன கிடக்குதுன்னே தெரியாது, நீட்டாக இருக்கும். நிறைய சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுக்கு, ஏசியாக ஏசி கூலிங் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு. ஓ, இப்போ நீங்கள் உங்கள் கூலரே சீக்கிரமாக கூலிங் ஆயிருமே. ஆமாம் ஆமாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது போடலாம். ஏன்னா வந்து தேவையில்லாத இடத்துலலாம் ஏசி போய் ஃபுல்லாகி அதுக்கப்புறம் ஆட்டோ கட் ஆஃப் ஆகாமல் இந்த இடத்துக்கெல்லாம் ஏசியே போகாது உள்ளே, சரிங்களா? அப்படின்றப்போ சீக்கிரமாக ஏசி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகி கட் ஆஃப் ஆயிரும், கரண்ட்டு மிச்சப்படுத்தலாம், அதுமாதிரி ஏசி சீக்கிரம் வந்து கூலிங் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, இது உட்டு போகிறதுக்கும் இதுக்கும் என்ன பெனிஃபிட் இருந்துச்சு? உட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையாக பிடிக்கிற ஸ்டேஜ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டால் உப்பிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லலாம்னா, மெயினாக வந்து கருப்பாம்பூச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் வராது. ரெண்டாவது இப்போ அந்த கிச்சனுக்குள்ள நிற்க முடியாது, கொஞ்ச நாள் ஆச்சு. நிறைய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட பிரிச்சுட்டு இப்போ நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றி காமிக்கலாம். அங்கே பாருங்க, தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம இது மேலே ஊற்றினாலும் ஒன்றுமே ஆகாது. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றி கழுவி கூட விடலாம். பாருங்க, வீடு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றி கழுவுனாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்க. ஏன்னா இது தொடச்சிக்கலாம். ஆமாம், யூபிவிசி திரும்ப வந்து தொடச்சிக்கலாம், கழுவிக்கலாம், எல்லா வேலையும் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஆனால் இதே நீங்கள் உடலில் போட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. ரெண்டாவது, காஸ்ட் அதிகமாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் பிளே கிட் பிளே சரான் கோல்டு இந்த மாதிரி போனோம்னா 1200 ரூபாய் அந்த ரேஞ்ச் ஸ்கொயர் ஃபிட் நாங்களே பண்ணுறோம். ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கேட்குறோம், இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட். 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியில் தான் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்ம போடுற இன்ச்சஸ் பார்த்தீங்களா, இந்த இன்சஸ் போற இதுக்குள்ள போற பிளாக் கட்டை பாத்துறோம். ஆமா ஆமா ஆமா, அந்த கட்டை நானே ஓன் manufactured. ஓ, ஓகே ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி, அதனால தான் 5 வருஷம் கொடுக்க முடியும். சூப்பர். சோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் தாராளமா வந்து எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வருவேன், இல்லனா பையன் இருக்கா அவன் வருவான், வந்து உங்களுக்கு மெஷர்மென்ட் எடுத்து தாராளமாக பண்ணி தரலாம். சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பங்களாவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ சென்னையில் தான் அதிக ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படிங்களா? சென்னை ஃபுல்லாக வந்து இப்போ அதிக ஒர்க் சென்னையில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக. அடுத்துட்டே பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட்டுக்கு வந்து ஒரு மேட்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் நான் மறந்துட்டேன். ஸோ இதுக்கு எந்த மாதிரி பண்ணுவீங்க? இதுக்கு வந்து அவுட்ரு ஃப்ரேம் பண்ணிடலாங்க. ஓகே. அது சும்மா சிம்பிளாக ஒரு கிளாஸ், ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி போட்டு, ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக வரும். 4000 ரூபாயில் முடிஞ்சிடும். 4 ரூபாயில் முடிஞ்சிடும். அங்கே வருங்க. இதே பிளைவுட்ல 8000 ரூபா வரும். ஓ, இதே 4 ரூபா அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அவுட்ரு ஃப்ரேம் பண்ணி ஈச் சேனல் போட்டு கிளாஸ் போகிறோம். ஓகே 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 ஓகே. சரிங்க, பாருங்க, ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் வந்து சாரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து உடன் போகலான்ட்ருப்பீங்க, பட் உடனில் இருக்கிற நெகட்டிவை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவை பற்றி ஈஸியாக வந்து நாங்கள் உடன் ரேஞ்சுக்கு வந்து கம்பல்சரி தாங்கும், சரிங்களா? உட்டுக்கு எதுக்கும் ஈவன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், இப்போ இருக்கிற டென்சிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. ரெண்டாவது, கிளைமேட் பிரச்சனையே இல்லை. எந்த கிளைமேட்லயும் வந்து இது வந்து ஒரே மாதிரி இருக்கும், இதெல்லாம் உப்பும் கம்மியாகும் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து உழைக்குங்க. நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் டைரக்டா வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதுவே இன்ஜினியர்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, பில்டர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் வீடு கட்டி சேல் பண்ணுவீங்கல்ல, உங்களுக்கு இன்டீரியர் பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமா இன்டீரியரோட கொடுக்கலாம். அப்ப கிளைண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும், சரிங்களா? அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுடைய பழைய வீடியோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு 2-3 சைட்டில் பண்ண ஒரு ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம வீட்டுக்கு இவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கொயர் ஃபீட் 300 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 25 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே மேலே பெட்ரூமு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, 10 வருஷம் உழைக்கின்றிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணுங்க, சீக்கிரம் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டை மாளிகையாக மாற்றிடுங்க, சரிங்களா? ஸோ இன்னொரு மீட் பண்ண வந்து தமிழ் வாகர். பாய் பாய்.